ஸ்ரீராம். இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு செய்தி, காஞ்சிபுரம் கோயிலில் பெருமாள் கோயில் தொடர்பான ஒரு வழக்கு, தென்கலை வடகலைக்கு இடையிலான பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் திவ்ய பிரபந்தத்தை பாடுறது அப்படிங்கிற வழக்கு நீண்ட நெடுங்காலமாக இருக்குது. ரெண்டு ஒரே மதம், ஹிந்து, ஹிந்துக்குள்ளே ஒரே சமயம் வைணவம், ஒரே சாமி பெருமாள், ஆனால் ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட்டு, ஒரே சாதி, ஆனால் அதுக்குள்ளே சண்டை. இப்போ யார் பாடுறதுன்னு, தென்கலை பிரிவினர் வடகலையை பாடக்கூடாதுன்னு வழக்கு. இப்போ வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி, ரெண்டு பேருமே பாடிக்கலாம், முதல் ரோலை மூணு வரிசையில் தென்கலையும், அதுக்கு அவர்களுக்கு அடுத்த ரோலை வடகலையும் இருக்கலாம்னு. அப்போ என்னோடய கேள்வி இதில் என்னென்னா, ஹிந்து மதத்துக்குள்ளேயே ஒரே பிரிவுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை வச்சு நம்ம சாமி கும்பிட்றது சண்டை போடும்போது, இப்போது இன்னும் ஒரு கால பூஜை நடக்காத கோயில்கள் இருக்கிறது, விளக்கு போடப்படாத கோயில்கள் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் நாம் அக்கறை கொள்ளாமல் மசூதிக்குள்ளேயே நம்ம எப்போ போனாலும் லிங்கத்தை தேடுறேன் அல்லது ராமரை தேடுறேன் அப்படின்னு நம்ம மசூதிக்குள்ளே போயிட்டுருக்குறோமா? அதை தான் தனியரசு கேட்குறாரு. அப்போ இது இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தையும் வளர்ச்சியும் கெடுத்து விடாதா? நாளைக்கு எல்லா இடங்களிலும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இந்த 2024 தேர்தலுக்காக தயாராகிவிட்டதா பாஜக? இதை தாண்டி நமக்கு பேசுறதுக்கு நாட்டில் இஷ்யூவே இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் இதை நோக்கி அரசியல் நகர்கிறது? அடுத்து தாஜ்மஹாலுக்கும் வருவாங்களோங்கிற அச்சம் இருக்கிறது. உங்களுடைய பார்வை ஸ்ரீராம் சார். அனைவருக்கும் வணக்கம். இது முதல்ல வந்து ஒரு பெட்டிஷனர் சோஹன் ஆர்யா, இதை வந்து இவர் 1984 இந்த வழக்கை அவர் பதிவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இது என்னமோ 8 வருஷமா இவரும் பாஜக வந்து இதை பண்ணல. இவரும் ஒரு 5 பெண்களும் 1984 இருந்து இத வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையினால அதே மாதிரி நீங்க அந்த இந்த கோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அதை வந்து வீடியோகிராஃபி, அதுங்க சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க, நந்தி இருக்குன்னு சொல்றாங்க, லக்ஷ்மி இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து கோர்ட் வந்து ஒரு வீடியோகிராஃபிக் சர்வே பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன 1991 வர்ஷிப்பிங் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க செக்ஷன் 4 போனீங்கன்னா, செக்ஷன் 4 ஆஃப் 3 போனீங்கன்னா, நத்திங் கண்டெய்ன்ட் இன் த சப்செக்ஷன் ஆஃப் சப்செக்ஷன் 1 அண்ட் 2 ஷெல் அப்ளை டு எனி பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ரெஃபர்ட் டு இன் த செட் சப்செக்ஷன்ஸ் விச் இஸ் அன் ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் ஆர் அன் ஆர்கியாலஜிக்கல் சைட் or remains covered by the ancient monuments and archaeological sites and remains act of 1958. Yes. Ipo idhula vandu indha vishayathukku varaikkum Sriram sir or chinna kurikidu 1991 act idhukku appo Sriram sir or chinna kurikidu adhiley neenga vandu 5th priva neenga solltingana நீங்க சொன்னது 5th பிரிவு சொல்லிட்டு அதை சொன்னீங்கன்னா ரெண்டும் வேறு அப்படிங்கிறத ஒரு வாதத்துக்கு உள்ள போகலான்னு நினைக்கிறேன். இந்த சட்டத்தில் அடங்கியுள்ள எதுவும், நீங்க ஆங்கிலத்தில் சொன்னதை நான் தமிழில் சொல்றேன், இந்த சட்டத்தில் அடங்கியுள்ள எதுவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியில் அமைந்திருக்கிற ராம ஜென்ம பூமி, பாபர் மசூதி என பொதுவாக அறியப்பட்ட அந்த இடத்திற்கு அல்லது வழிபாட்டு இடத்திற்கு மற்றும் அதன் அந்த மேற்சொன்ன இடம் தொடர்பான அல்லது வழிபாட்டு இடம் தொடர்பான உரிமை வழக்கு, மேன்முறையீடு வழக்கு அல்லது பிற நடவடிக்கை எவற்றிற்கும் பொருந்தாது என்று சொல்லி ராமஜென்ம பூமிக்கு மட்டும்தான் அப்பொழுது விளக்கு கொடுக்கப்பட்டது. கோயில் என்று வருகின்ற பொழுது அன்னைக்கு இருந்தே இந்த 3 வழக்கு இருந்துச்சு, வாரணாசி, காசி, அயோத்தி, காசி, மதுரா, இந்த 3 நீங்கள் சொல்லும்போது இதில் வந்து அயோத்திக்கு மட்டும்தான் விளக்கு கொடுக்கப்பட்டது, அவங்க விளக்கு கொடுத்த தொன்மையான வரலாற்று நினைவு சின்னங்கள் என்று சொன்னதெல்லாம் தாஜ்மஹால் உள்ளிட்டவற்றிற்கு, வேற எந்த கோயிலுக்கும் இது பொருந்தாதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் தாஜ்மஹால் மாதிரியான ஒன்றாக கோயிலை கொண்டு போய் காட்டினீங்கன்னா அது பொருத்தமான வாதமா சார்? இல்லை, அதாவது இந்த இந்த ஆக்டில் அது இருக்கு, 100 எதை நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு சொல்றோம், 100 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 100 வருஷமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 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 மான்யூமெண்ட், அது வந்து கோவிலா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம், அப்படி இருந்துன்னு சொன்னா அதை வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட்டை தான் நம்ம சொல்றோம். ஸோ அதனால இதுக்கு நிச்சயமாக இந்த 1991 ஆர்கியாலஜிக்கல் சட்டப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் சார், ஆர்கியாலஜிக்கல் படி பாத்தீங்கன்னா அப்படி எடுத்தீங்கன்னா கூட அதை கைப்பற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. கைப்பற்றுவதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, எங்க வழிபடுறோம் அப்படி சொல்லாதீங்க, அது தொன்மையான நினைச்சிருமா தான் கைப்பற்றணும், உங்க வாதத்துக்கு வந்தா கைப்பற்றி அங்கே தொல்லியல் துறை சார்ந்த ஆய்வு தான் நடத்தணும். இப்ப நம்ம கைப்பற்றி அதையா செய்ய போறோம்? நம்ம அடுத்த கும்பாபிஷேகம் நடத்துவோம், பூஜை பண்ண போறோம், அடுத்தது அங்க வந்து கோயிலா தான், அப்ப வழிபாட்டு தலங்களுக்கு அது பொருந்தாது, அதுதான் சொல்றேன். இப்ப தாஜ்மஹால் போன்றவற்றிற்கு சொன்ன ஒன்றை நீங்க கோயிலுக்கு கொண்டு வந்து காட்டுறீங்க. செந்தில், நீங்க ரொம்ப ஜம்ப் பண்றீங்க, நீங்க எல்லாத்தையும் நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க. இதுல என்ன பாயிண்ட், ஒரு குழந்தைக்கு 2 அப்பா வந்து கிளைம் பண்றான்,
இது என் குழந்தை இது என் குழந்தை, அதுக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுப்பீங்க நீங்க? அதை எப்படி நீங்க யாருடைய அப்பான்னு நீங்க டிசைட் பண்ணுவீங்க? ஒரு குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ, ஒரு குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ பரவாயில்ல சார், ஒரு குழந்தைக்கு ஒரு டிஎன்ஏ, எஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், எஸ் எஸ் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க சார், அதுல நீங்க வந்து டிசைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க ரெண்டு மதத்தினர் ஒரு இடத்தை வந்து எங்களுடைய இடம்னு சொன்னா சொந்த போடுறாங்க. யூ ஆர் ரைட் டு பாயிண்ட் சார், வாங்க சிம்பிளா அத வந்து ஒரு ஆர்க்கியாலஜி ஒரு நல்ல விஷயம் சார், எஸ் எஸ் இப்ப பையன் என்ன சார் ஸ்ரீராம் சார், யூ ஆர் இன் தி ரைட் பாயிண்ட், ஐ அக்ரி வித் யூ, முழுக்க நான் உடன்படுறேன் சார், ஐ அக்ரி வித் யூ. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு முடிவு என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் பார்த்துட்டோம், டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு நிரூபிக்கப்படல, ஆனாலும் நீங்க உறுதியா நம்புறதுனாலையும் உங்க அங்காளி பங்காளிங்க இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு உறுதியா சொல்றதுனாலையும் இன்னிலிருந்து இந்த குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு தானே தீர்ப்பு வருது, அதான் சிக்கலா இருக்குது. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் படி உறுதியா தீர்ப்பு வந்தா பயம் இல்லையே, நமக்கு ஏற்கனவே வந்த தீர்ப்புகள் என்னவா வந்திருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் நிரூபிக்கப்படல ஆனாலும் நீ தான் அப்பா, அப்படி சொல்லா நாளைக்கு எல்லாரும் எல்லா குழந்தைக்கும் அப்பான்னு உரிமை கொண்டாட முடியாதுல்ல? நீங்க வந்து பாபரி மஸ்ஜித் ஒரு 7-5 பெஞ்சா 7 பெஞ்ச் ஜட்ஜஸான் மறந்து இருக்கு ஞாபகம் இல்ல, அவர்கள் கூறிய தீர்ப்பை வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட வாங்கப்பட்டது மாதிரி நான் சொல்லவே இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அந்த தீர்ப்பு நம்பிக்கை, நான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம், உங்க நேத்து சொல்றேன், நான் தெளிவா சொன்னேன், நம்பிக்கையா இல்ல ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் ராமர் அங்கு பிறந்தார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தீர்ப்புல ஒரே அயோத்தி ராமர் பிறந்த இடம் என வரலாற்று குறிப்புகள் உள்ளன, இல்ல குறிக்கப்பட்டிருக்கு சார், அது அப்சர்வேஷன் சார், அது அப்சர்வேஷன் சார், என்ற தீர்ப்பு இருக்கு சார், அது அப்சர்வேஷன் சார், தீர்ப்புல தெளிவா சொன்னது சார், அது தொல்லியல் துறையால் நிரூபிக்கப்படவில்லை, அதான் தீர்ப்பு. ஸ்ரீராம் சார் சாரி, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம், அந்த இஸ்லாமிய சகோதரர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் வரல, இதே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொன்னது ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவரோ ஒரு பௌத்தவரோ கிடையாது, ஒரு இஸ்லாமியர் அவர் அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸ் வித்யால இருக்கிறவர் சொன்னது அங்கே ராமர் பிறந்தார், அது ராமர் பிறந்த இடம் என்றுதான். ஆகையினால நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன், வந்து கோர்த்து தீர்ப்பை வச்சுதான் நான் பேசுறேன், நான் பேசிடுறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒரு 84ல் இருந்து இது ஒரு சர்ச்சை, இந்த சர்ச்சைக்கு 38 வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு கோர்ட் வந்து அதை சர்வே பண்ணுங்கன்னு தான் சொல்லிருக்கு, அவ்வளவுதான் சொல்லிருக்கு தவிர, இது வந்து இதுல வந்து பாஜக வந்து மதத்தை பிளக்கிறது எல்லாரையும் அப்படியே குந்தளிக்கிறது, ஏன் சகோதர தத்துவம் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமா, ஏன் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அப்ளை ஆகாதா, ஏன் இஸ்லாமியர்களுக்கு அப்ளை ஆகாதா? அப்ப நீங்க கொண்டு கன்வெர்ட் மட்டும் சண்டை இல்ல, இஸ்லாமியர்களையும் சண்டை இருக்கு, அதே மாதிரி கிறிஸ்துவத்துல ப்ரோடெஸ்டன்ட்டும் கேத்தலிக்கும் பயங்கர சண்டை இருக்கு, எல்லா மதத்திலும் வேற்றுமை உண்டு. தனியரசான வந்து இந்துக்களின் ஓட்டினாலும் அவர் வெற்றி பெற்றார் என்று கடந்த காலத்துல அவருக்கு நினைவு இருக்கணும்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து இந்துக்களுக்கு வந்த தீர்ப்பை மட்டும் அவர் வந்து ஏனோ அவர் மனது ஒத்துக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ராமசுப்ரமணியம் சார் சொன்னாரு 3000 கோயில் இடிக்கப்பட்டிருக்கேன்னு, சார் அவங்க சொன்னதா யாரு கோட்ஸே, இல்ல இல்ல கோபால் கோட்ஸே வந்து 3000 கோயில்கள் அந்த காலத்தில் மறக்கும் சொல்ற ராமசுப்ரமணியம், அதே மாதிரி செந்தில் அண்ட் மிச்ச ஊடகர்களுக்கும் எங்கேயோ எப்பவோ நடந்த தீண்டாமை பிராமணர்களை இன்று நாள் வரைக்கும் நீங்க அதை வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயம் கேடும் போது நீங்க வந்து எண்ணிக்கை அந்த கோவில இடிச்சா என்ன, அதை இன்னைக்கு மட்டும் பேசக்கூடாது நினைக்கிறாரு. சிக்கலோடு சேர்த்து தான் அந்த வாதங்கள் தொடர்ந்து எழுகிறது, அது இன்னொரு விவாதம், ஸ்ரீராம் சார் நானும் வாய்ப்பு இருந்தால் பேசுவோம்.